நாலு தெரு 40 வீடு, மொட்டை மாடியில் ஏறினு பார்த்தா மொத்த குடும்பத்தை எண்ணிடலாம். இதுக்கு என்ன பில்டப்பு? வணக்கம் தாத்தா. தாத்து, உங்க பேரன்னு பாருங்க. எதுக்கு தாத்தா அடிக்கிறீங்க? இவ்வளவு கூட்டு வந்தது தப்பு. எதுக்காகடா ஊர்க்காரெல்லாம் கூட்டு வந்திருக்கிற? எவன் சொன்னா கேக்குறான். அதாவது சர்வதேச லெவல்ல நம்ம கொலகார குடும்பமா? சாரி, நம்ம ரெண்டு ஊருக்கு பகை இருக்கா இல்லையா, அதனால அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா அந்த ஊரே திரண்டு வர்றாங்க. பாதுகாப்பு மானங்கட்ட உள்ளவா? வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்க. தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. தாமரை, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்ல, நம்ம குடும்பத்த சொன்னா கேக்குறியா? இந்த ஒரு விக்கெட் மட்டும் விழுகாமையே இருக்குது. எங்க போகுது மிஸ்டர் கௌஷிக்? என்னடா, வேர் இஸ் மை ரூம்? உனக்கு என்ன ஏசி ரூமா போட்டு வச்சிருப்பாங்க, பின்னாடி நாலு எருமை கட்டி கிடக்கு, அதுகளோட போய் படு. நான் ஓ ரூமை கேட்கல, ஏ ரூமை கேட்டேன். ஏப்பா, நமக்கு என்ன படுக்கிறதா முக்கியம்? நம்ம தாமரை கேத்தானே வந்திருக்கோம், இந்த வெட்டி பயலோட நமக்கு என்ன பேச்சு? கமான் பாய்ஸ், போங்கடா போங்கடா, முதல் தரையா நெல்லுச்சோறு சாப்பிடுங்கடா. எரும மாடு மேய்க்கிறவனுக்கெல்லாம் இங்கிலீஷ் வேற. போலும் போலும். எரர் பாய்ஸ், எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குனே. இதே என்னோட ஃபர்ஸ்ட் நைட்ல கடுகு அளவு கூட குறை வச்சானு இந்த பங்காளிக்கு கெட்ட மாதிரி வந்துட கூடாது. அது ஏய் என்னையா? இல்ல தம்பி, நீ அனுபவிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட்ட எவனோ ஒருத்த அனுபவிக்க போற, அதுக்கு மாங்கு மாங்கு வள்ளி இப்ப போட்டுக்கிட்டே தம்பி கிட்டவா. அது நடக்க கூடாதுதான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்ற? அவன் கதையை முடிக்கத்தான் இவ்வளவு ஏற்பாடும். எப்படி? அப்படி கேளு. பால்ல விஷத்தை ஊத்துறோம். பாலை குடிக்கலன்னா விஷத்துல பாலை ஊத்துறோம். இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. காமெடி பண்ணிட்டாலும் பழத்துல விஷ ஊசிய ஏத்துறோம். ஆப்பிள திங்கலன்னா நல்ல டவுட். பலகாரத்துல பாயசனா ஆடிக்கிறோம். அவன் பலகாரத்தை தொடலனா அதையும் தொடலனா எப்படி அவளை தொடிவால? அப்ப இது வேணாம், ஆல்ரெடி இருக்கிறதுல ஓகே. சரியா? எப்பா 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 எப்பா, ஸ்வீட்டு பால் பழம் பூ அமக்கல படுத்துட்டிய பங்காளி. நாதாரனாலும் பொண்ணுக்கு தாய் மாமன்னா தானே. அதான் பங்காளி பர்சனல் ஏற்பாடலாம். அப்ப பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்கேன் பங்காளி. அப்புறம் மறந்துடாம பால் பழம் பலகாரம் எல்லாம் அப்படிலாம் சாப்பிட்டுருங்க. சரி சரி பங்காளி. எங்க வீட்டாளுங்க கூட அப்படி எல்லாம் கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியல. உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு பங்காளி. தேங்க்ஸ் தேங்க்ஸ். உயிர் இருக்க வரையும் உங்களை மறக்க மாட்டேன். கைய கொடுங்க பங்காளி. இதய கனி விடுஞ்சா இருக்க மாட்டேன் நீ. சரிங்க பங்காளி, போயிட்டு வரேன்டா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது. அத்தான் என்னத்தான், இத்தனை நாள் என்னை விட்டு எங்க இருந்த? உன்னை விட்டு நான் பிரிவதும் இல்லை, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. நாங்க படுக்கிறோம். ஐயோ, அப்பெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகல, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி இருக்கா, நான் பொண்டாட்டி கூட தான் படுக்கணும். நீங்களாம் எந்திரிச்சு வெளில போங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி எல்லாம் இருக்கு, தினமா கட்டி பிடிச்சி படுத்து கிடக்கும். யார் யாரோ படுத்துக்கிறாங்க. குழந்தை குடிக்கல சொன்னப்பா. முன்னாடியாவது நம்மளுக்கு எதிரியே வெளியே இருந்தாங்க, நீ இப்போ தாலியை கட்டி இங்கே கூட்டு வந்துட்ட. இங்கே பாரு, உனக்கு பாதுகாப்பு முக்கியம், உன்னை விட்டு நாங்கள் போக மாட்டோம், இந்த ரூம்குள்ளேயே நான் இருப்போம், தெரிஞ்சுக்கிட்டு. யோ, என்ன நடக்குது இங்க? கனி, நீ அந்த பட்டில படுத்துக்க, தாமரை வந்தா இந்த பட்டில படுத்துக்கட்டும், ஆனா உனக்கு பாதுகாப்பா உன்னைய சுத்தி நாங்க படுத்துக்கறோம். எப்படி? ஐயோ, உங்களோட படுக்கிறதுக்கு போய் மாட்டு கோட்டையில படுக்கறோம். நோ ப்ராப்ளம், மாட்டு கோட்டை ஃபுல்லா நம்ம ஆளுங்கள பாதுகாப்புக்கு மஃப்டில போட்டு வச்சிருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைனா, கனிய காலி பண்ணனும்னு தாமரை தாலியோட வீட்டுக்குள்ள வந்திருக்கான். எஸ், இந்த தாமரைக்கு உதவி செய்வேன்னு அவன் தாய் மாமன் கூடவே வந்திருக்கான். எஸ், கனிய காப்பாத்துறதா
நம்மளோட முதல் பணி. பாய்ஸ் எல்லாரும் பக்கத்துல வாங்க. இது ஓகேவா? இவ்வளவு பக்கத்துல இல்ல. சாரி பங்காளி, இன்னைக்கு கனி இருக்கிற பொசிஷன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். அண்ணன் கழுத்துக்கு மேல கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு. அவனை காப்பாத்தணும்னா நான் உசுரோட இருக்கணும். என்னை கழுத்தை பிடிச்சி நிறுத்த கூடாது. இந்த ஃபைவ் பில்லர் ஸ்ட்ராங்கா இங்க இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் டச் பண்ண விடக்கூடாது. கனியை எப்படி காப்பாத்துறது பங்காளி? ஏதாவது யோசி பங்காளி. பங்காளி யோசிச்சாலே எனக்கு பசிக்குது. மருந்து வாட அடிக்குது. எவ்வளவு குறிச்சிருக்காங்க பாரு. இவங்களை வச்சு பிளான் பண்ணா விளங்கிரும். என்ன செய்யலாம் பங்காளி? நீ குடிச்சா நிறைய குடிச்சிருவ. உனக்கு நான் தான் ஊத்துவேன் பால். ஊத்துவா? என்ன ஏதோ சங்கு சத்தம் கேக்குது. இதுவும் அவங்க சதிச்சு எல்லாத்தையும் இருக்கும். நீ வாயத்தோட போதும். நல்லா இருக்கும். ஏன் வாய்க்குள்ள சொம்ப போட்டாதையா? குடிக்க சொன்னா குப்பிடிக்கிறான் பாரு சாணி. பங்காளி, பங்காளி, என்னது என்னது? போயும் குழாயை திறந்து விட்ட மாதிரி. ஐயோ, வாயில இருந்து நுர நுரைய தள்ளுதே. நுர நல்லது. ஐயோ, அது கர நல்லது, இது நுர கெட்டது. ஐயோ, அவங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சு சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்களா? தட்டு தட்டு. பாஸ், எனக்கு ஒரு டவுட். என்ன? இந்நேரம் பாலை குடிச்சிருப்பானா? குடிச்சிருப்பான், குடிச்சிருப்பேன். பழத்தை கடிச்சிருப்பானா? கடிச்சிருப்பேன், கடிச்சிருப்பேன். பலகாரத்தை சாப்பிட்டுருப்பானா? சாப்பிட்டுருப்பேன், சாப்பிட்டுருப்பான். ஐயா மூட வீட்டுல மூணையுமே சாப்பிடாட்டி? நல்ல கேள்வி. எப்பவுமே கேப்டன்ற முறையில உங்களை விட என்னோட சேட்டலைட் ஒரு படி மேல வேலை. எப்படி? மிச்சம் இருக்கிற விஷத்தை இதே கண்ணோட சரக்கு பாட்டுல கலக்க அவன் கட்டிலுக்கு அடியிலேயே வச்சிருக்கேன். எப்படியும் குடிப்பான். டெத் கை மேல. மோசம் போயிட்டப்பா, மோசம் போயிட்டப்பா. என்னையா? கிளியூர்ல சரக்கு கிடைக்காது நினைச்சு கனியோட கட்டிலுக்கு அடியில வச்ச பாட்டுல நான் பாட்டே போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி எடுத்து அதே பாட்டுல அதே கட்டிலுக்கு அடியில வச்சிட்டு வா. முடியாதப்பா. ஏன்பா? பாதிக்கு மேல போயிட்டேன். என்னையா சொல்ற? அதே பாட்டுல நல்லா தெரியுமா? பாட்டுல அதே சரக்கு. அப்ப சாவு கன்ஃபார்ம். முக்கியமா உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஏ மாமனும் ஓ மாமனும் சாக கிடக்குறாங்க. இனிமேல அவங்க தொல்லையே இல்ல. இப்பவாது பேச கொஞ்சம் அங்க பாரு. ஏண்டா மாப்ள, நாங்க சாக கிடக்குறது உனக்கு ஹாப்பி நியூஸா? யோ, இங்க என்னயா பண்றீங்க? நாங்க செத்தாலும் சாந்தி முகூர்த்தத்தை நடக்க விட மாட்டோம். ஆமா, பொணமா போனா கூட உட்கார்ந்து காவ காப்போம். கடவுள, எவன்டா உங்களை எல்லாம் காப்பாத்துனது? சே, கங்கா ரிலேஷன் ப்ரோக்ராம் கேன்சல். ஏப்பா. என்ன? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லு தொல. முருகனை வேண்டிக்கிட்டு நம்மளோட அடுத்த அட்டாக்கு அவன் குளிக்கிற தண்ணியில கரண்ட பாய்ச்சிட்டான். கரண்ட நம்ப முடியாதியா? ஏ இரியா, அத்தடி மாமாயா. என்ன சொல்ல போறான மாமா? என்னடாச்சு? எவ்வளவோ ட்ரை பண்ண அவ எல்லாத்துலயும் தப்பிச்சிட்டியா மாமா? மாமா, அந்த ஊருக்கு எங்க அவன அனுப்பிட? மாமா, சோத்துல விஷத்தை கலந்தா அவ வீட்டு நாய் திண்டுபிட்டு செத்து போச்சு. அப்புறம் பாலில் விஷத்தை கலந்தா கூட இருக்கிற பக்கி எல்லாம் குடிச்சுப்பிட்டு சாந்திருச்சுங்க. அதுக்கப்புறம் அவன் தப்பிக்கவே கூடாதுன்ட்டு அவன் குடிக்க இருக்கிற சரக்குல விஷத்தை கலந்துட்ட மாமா. அவன் குடிக்கல, நாங்க குடுத்துப்பிட்டு சாக தெரிஞ்சோம். குடிச்சிட்டு சாக வேண்டியதானா? செத்து போக வேண்டியதானா? கதையை முடிச்சு வேணா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? மாமா, மாமா, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க மாமா. நாளைக்கு அவங்க குடும்பத்தோட கொலைசாமி கும்பிட போறாங்களா, அங்க வச்சு அவன் கதையை முடிச்சு போய் மாமா. இரு, கொல தெய்வங்களுக்கு போறானுங்களா? ஆமா மாமா. நீங்களா ஒண்ணு கிளிக்க வேணா? நான் சொல்றத கிளிங்க. நீங்களே கிளி சொல்லுங்க மாமா. மத்தத நான் தாமரைட்ட பேசிக்கிறேன். சரி மாமா. என்ன மாமா? ஜூப்பர் மாப்பிளன்ட்டாரு. சிங்கம்டா, சாதிச்சடா, சாதிச்சட. யோ, சாதிச்சு புட்ட, சாதிச்சு புட்டங்கறே. என் மாப்பிள்ள என்ன ராக்கெட்டா விட்டுருக்காரு? விஜயத்தை சொல்லியா? ஒண்ணு முழுகாம இருக்கியா? முழுகாம இருக்கோ. யோ வைத்தியரு, எதுவுமே நடக்காம அந்த புள்ள எப்படியா மாசமா இருக்கும்? அப்ப என்ன சந்தேகப்படுறியா? நாடி பிடிச்சு பாக்கல, என்ன அடிச்சுக்க யாரும் கிடையாது. எந்த டாக்டர் வேணாலும் கூட பாக்கலாம்.
மெது, நம்ம எப்படி ஏமாந்தோம்? அம்மாடி அம்மாடி ஐயோடி ஐயோடி. இத்தனை பேர் அலாட்டா இருந்த எப்படி கர்ப்பமானா? கர்ப்பமானா என்னன்ன? அதான் ஃபர்ஸ்ட் நைட்ல இருக்காம நிறுத்திட்டவில்ல. பேசாதடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளையை பெற்று பர்த்டே கொண்டாட ரெடி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட் நீ பாட்டிட்டியா? டாய் கௌசிக், ரெஸ்பெக்ட். உனக்கு எதுக்குற ரெஸ்ட் பாக்கெட் கட்டி போடா. என் தாமரை கூட 22 வருஷமா நான் கூட இருந்திருக்கேன். என் நகம் கூட அவன் மேல பட்டது இல்ல. விடல அவ யாரு பக்கம் சாப்பிடுறது? இங்க கை கழுவுறது, அங்க தண்ணி, அங்க தானே வருது. அவளை கூட்டிட்டு போன ஒரே மாசத்துல இதே கனி கர்ப்பம் ஆக்கிட்டாண்டா. இப்ப சொல்லியா நான் அயோக்கியனா இல்ல இவ அயோக்கியனா? என் மாப்பிள்ள கொஞ்சம் அயோக்கிய பையன், ஆனா ஆம்பளை சிந்தனையும் செயல்லையும் என்னே மாதிரியே இருக்கான். மாமா போய் சொல்லாத. மிஸ்டர் கௌசிக், இந்த சம்பத்தாவை எப்படி பண்ணு கேளியா? கேளு. கேக்குறேன் கனி, உங்களுக்குள்ளதே எதுவுமே நடக்கலையே, எப்படி கர்ப்பமாச்சு? டெல் மீ, டெல் மீடா. டவுட் தானே, கிளியர் பண்ணிடுவோம். அத்தை இங்க வாங்க. ஐயோ, அவளதுக்கே கூப்பிடுற? கொஞ்சம் தள்ளுங்க. என்னப்பா? அத்தை தோல் மேல கை போட்டு பேசாதே. மாமாவுக்கு ஒரு டவுட்டா, என்ன தாமரை எப்படி கர்ப்பமாக்கணேன்னு கேக்குறாரு. 4 புள்ளைய பெத்துப்பட்டு எப்படி கர்ப்பமாக்கணேன்னு கேட்டா ஊர் உலகம் உன்னே தப்பா பேசாதா? தலியா ஜெயா, ஐயா சுத்தி 4 புள்ளைய பெத்து முடியும் படி போச்சு. இப்ப கர்ப்பமாக்கு எப்படி நான் கேக்குறேன்? வீட்டுக்கு வாயா, வெளக்கு மாத்தலே அடிக்குற. ஓடிக்காதீ, படாத இடத்துல பட்டு பட்டுச்சு. எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருந்தது, இப்ப உனக்கும் பிரச்சனை. நீ போய் ஓமண்டாட்டிய சமாதானப்படுத்து, நான் போய் ஏமண்டாட்டிய சமாதானப்படுத்துறேன். லிஸ்ட் படி எல்லாம் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது மறந்துட்டேன்னா சொல்லு, நம்ம ஆளுகளை விட்டு வாங்கிட்டு வரேன். எப்படி அசத்துறேன்னு மட்டும் பாரு. ஹாய் தாமர, இங்க பாரு, இது எல்லாமே உனக்கு தான். இது நமக்கு பிறக்க போற பிள்ளைக்கு. இதோ குழந்தைங்க போட்டோ, சிடி, புத்தகங்கள் மற்றும் பல. இது மட்டும் இல்ல, பின்னாடி ஒரு லோடு மாங்காய், 2 மூட்டை சாம்பல் வந்துகிட்டே இருக்கு. கர்ப்பமா இருக்கும்போது நல்ல புக்ஸ், நல்ல சாங்ஸ் கேட்டா நமக்கு பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமாவும் அறிவாவும் பிறக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா குழந்தைவின் பேர் வைக்கிறோம். சாரி பண்ணியே சொல்லு. அன்பு செலுத்துறதுல அன்னை தெரசா மாதிரியும் ஆம்பளை புள்ள பிறந்தா ஊர காலி பண்ணிட்டு போயிரணும் மாப்ள. மாமா, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி வளர்க்கணும். இனிமே நீ வெஜிடபிள்ஸ், பால், பழங்கள் தான் அதிகமா சாப்பிடணும், சரியா? இந்தா அடி உப்பையில போடு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். மாப்ள, புள்ள பிறந்து வளர்க்கறது இருக்கட்டும், முதல்ல பொண்டாட்டிய ஒழுங்கா வளங்க. ஆசையா வாங்கி கொடுத்தா தட்டி விடுறது. யோ மாமா, இப்ப எது கோம போறவ? அடிக்காம போச்சு, அதே சந்தோஷம். புலி ஒரு காரியம் ஒண்ணு வெட்ட வந்தாங்கல்ல, அதுக்கு தாமரை தான் காரணம்னு தாத்தா வீட்டை விட்டு போ சொல்லிட்டாரு. சுத்தம் ஏதோ கர்ப்பமா இருக்காளே, எப்படியாவது மனசை மாத்தி சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். அதுக்கும் வச்சுட்டாங்களா? அப்ப ஒவ்வொரு வாட்டியும் இவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே என் வாழ்க்கை போயிருது. சரி மாப்ள, இந்த சாமான நான் என் வீட்டில் கொண்டு போய் வைக்க. எதுக்கு? அத்தை மாசமா இருக்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க, ஆக்கிடலாம். வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். இவ எங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தாமரை கிளம்பிடுச்சுங்க, வந்துருவோம் வந்துருவோம். என்னமா தாமரை ஏத்துக்கிட்டு இருக்க? உள்ள வர்றப்ப அழுகணும், வெளியில போறப்ப நல்ல ஹாப்பியா போகணும். இதே கண்ணி அடிச்சானா? இதே கண்ணி ஒண்ணு அடிச்சானா? என்னை போலவே தெளிவா சொல்லிருந்த, நானும் உள்ள போயிருக்க மாட்டேல. அவ என்னைய அடிச்சு விட்டா? இருடா, அவன் பக்கம் யாரும் போக வேண்டாம். அவன் அடியே வேற மாதிரி இருக்கு. என்ன நம்ம பக்கம் அடியா? சொன்ன கேளியா? நீ இல்லையா அவன் போனாலும் அடிக்கிறாயா?
என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டதே இல்லை. வெளியில் சொன்னால் வெக்க கேடு, சொல்லலைன்னா மான கேடு. ஆயிரம் சொல்லுப்பா, இன்னைக்கு அவனை வெட்ட போட மாட்டப்பா. என்ன கேட்கணும், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் யாரும் இருக்கக்கூடாது. கோ தெரியல, கோ அவன் வாயை போந்துட்டு தெரியுதா, போங்க. அண்ணே தூக்கி வாட்டியெல்லாம் தூக்குங்கடா. டேய் வாங்கடா, சீக்கிரம் போகலாம். நீ எங்கடா வர்ற? உங்க வீட்டு பொண்ணு பாதுகாப்புக்கு நீங்க வந்தீங்கல்ல, இப்ப உங்க வீட்டு பொண்ணு வகுத்துல எங்க வீட்டு வாரிசு வளருது, அதனால பாதுகாப்புக்கு நான் வருவேன். முதல்ல மண்டையில முடிய வளர, நீ மூளைய வளக்க பாரு. வாரிசு அப்புறம் வளக்கலாம், நீ மட்டும் தானே வர்ற? நான் ஒருத்தன் போதும், உங்க ஊருக்கே சமம். வரண்டா சாமி, 18 படி கருப்பு, தாமரைக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு கணிச்சு சொல்றான். இரியா இரியா, யாரும் எடுக்க வேண்டாம், பொதுவான ஒரு ஆள் எடுக்க சொல்லு. பொதுவான ஆள்னா? டே சூர்யா வாடா, வாடா, வந்தா தானே தெரியும் நல்லதா கெட்டதானே. ஒரு சீட்டு எடு. எங்க அண்ணன் என்ன கிளியா, அவர் சீட்டு எடுக்க சொல்றீங்க? அட ஏன்டா, நீங்க வேற. நானே என் தாமரை மாசமான விஷயத்துக்கு எப்படி என் மாமிங்கிட்ட சொல்றேன்? என்னடா யோசிக்கிற, சீட்டு எடு. சரி எடுப்போம், படிப்பேன். படிச்சு சீக்கிரம் சொல்ற. என்ன எழுதிருக்காங்க மாமா? இவனா, நீங்களே படிங்க மாமா. ஆண் குழந்தை பிறந்தா ஆரியா, பெண் குழந்தை பிறந்தா அனுஷ்கா. ஐ, நான் எழுதின பேரு என்ன மாமா? படம் எது எடுக்க போறீங்களா? என்ன பேர் வைக்கலாம்? யாருக்கு பிறக்க போற குழந்தைக்கு? ஏன் வாய பத்ர, நான் சொல்றேன். நம்ம தாமரை கர்ப்பமா இருக்கல்ல, ஐயோ பேரன் லவ்லி போட்டா அண்ணாச்சி இல்ல பாம் பாம், உங்களுக்கு பம் வராதா? இப்ப வரண்டா, பம் வந்துருச்சு. ஐயோ, இவட்ட அடியோ கூட வாங்கிடலாம், சட்டையை வேற கிழிச்சு விட்டுருவானே. தாருமண்டியா உன்னைய தாண்டி இல்ல, உன்னத்தை கூப்பிடுறாரு. வரமாட்டி 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 வரமாட்டி. ஐ வந்துட்டு. ஏண்டா இதை இயக்க நீ கதையை முடிச்சுட்டுவான்னு சொன்னா, தாமரை கர்ப்பமா இருக்கான்னு சொல்றதே தப்பு. இதுல பிறக்காத குழந்தைக்கு சீட்டு குலுக்கி பேர் எழுதி பாக்குறீங்களா? மாமா வலிக்கிற, மாமா வலிக்கிற, மாமா. ஏண்டா அடிக்கவே இல்லை. உடனே பேர் எழுதிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் கோபம் தெரிஞ்சிருக்கும். ஏதோ புரியாத பேர் அனுஷ்கா புனுஷ்கா. நான் சொல்லல, சட்டையை கிழிச்சு விட்டுருவேன். அவ கர்ப்பமானதுக்கும் இவங்க பேர் வச்சு விளையாண்டதுக்கும் நான் என்னடா பண்ணுவேன்? கனி, ஹலோ மாப்பிள்ள. என்ன மாமா, என் பொண்டாட்டி எப்படி இருக்கா? மாப்பிள்ள, உனக்காக நான் இங்கே ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி. சரி நீ எப்படி இருக்க? நானா? நான் கேவலப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மாப்பிள்ள. இங்க என்ன பிரச்சனைனா, பொண்ணுக்கு சித்த பெண் ஒருத்தர் இருக்கான், அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிய கட்டணும்னு ஒருத்தர் இருந்தால, இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதோ உள் மூலமோ வெளி மூலமோ வாங்கியிருக்கு. எப்ப பார்த்தாலும் என்னையவே கூப்பிட்டு பொக்கு பொக்குன்னு அடிக்கிறாங்க. நான் உனக்காகத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. பாடி தாங்காத, நான் கிளம்பி வந்துறேன். நீ ஒண்ணு இங்க வரவனா? நான் கிளம்பி அங்க வரேன். என்ன மாப்பிள்ள இங்க வர்றியா? ஐயா எதுக்கு வர? சரி 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 சரி, நான் பாத்துக்கிறேன். வா 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 வா, போனை என் பொண்டாட்டி கிட்ட கொடு. சரி சரி சரி. மூதேவி காலையில இருந்து சேவிங் பண்ணுது, பொண்ணுன்னு பாக்க போது போல. தாமரை புரோக்கர் வரையா, என்னண்டு கேளு. இந்தாமா. யாரு உன்? இதே கனி. நான் பேச மாட்டேன். ஹலோ மாப்பிள, நான் தாமரையோட அம்மா பேசுறேன். தெரியும் பரவாயில்லத்த, தாமரை அங்கே போனதுலேருந்து அவன் நினப்பாவே இருக்கு. நான் வந்து பார்க்கட்டாத்த? மாப்பிள்ள தாமரை பார்க்க வரலாமான்னு கேட்குறாரு. இன்னும் சேவிங்க முடிக்கல. வர சொல்லுங்க. வாங்க மாப்பிள்ள. அத்த எங்க சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டு வரலாம. என்ன மாப்பிள்ள இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. சரித்த, நாளைக்கே வந்துடும். கண்டிப்பாக வாங்க மாப்பிள்ள. கண்டிப்பாக வாங்க மாப்பிள்ள.
டேய், மாப்பிள்ள வீட்டுக்கு வர போறாரு, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். மண்டையால சும்மா ஏதாவது பேசிட்டு வராங்களா? அவங்களுக்கு சமைச்சு வர போறாங்களா? உதப்பட போறேன். ஆனா உங்க ஃபேமிலி ஸ்டைல் என்னது? இது நல்லா இருக்கே. எங்க ஃபேமிலிக்கு என்ன ஒரு குறைச்சலும் இல்ல. கூட்டிக்கிட்டு ஓடனவன கூப்பிட்டு விருந்து வைக்கிறது. வாய மூடு. ஒரு கயிறு எடுத்து தொங்கிருங்களே. கேக்கலையா? இவனை சமாளிக்கிறதுக்கு உசுரே போயிரும். குடிக்கிறாங்க. அவனை விட மாட்டேன்டா. விவரமா சொல்லு. அதனால வேண்டாம், கிளத்துல இறங்கிருக்கேன். நானே கிளத்துல இறங்கிருக்கேன்டா. இந்த கோயில வச்சாண்டா என்ன போட்டான்? இதே இடத்துல அந்த இதே கனியை போறேன்டா. சொல்லுங்க. ஏண்டா விருந்துக்கு ஆடு கோழி எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு, வாங்கியாச்சு. அப்படியே மாப்பிளைக்கு போன் போட்டு எப்ப வராருன்னு கேட்டு. அவனுக்கெல்லாம் போன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. டேய், அவர் நம்ம வீட்டு மருமகன்டா. அப்ப நான் யாரா? இத பாரு, அவர் நம்ம பொண்ண கட்டினவர்டா. அவர் வரும்போது முறைப்படி மரியாதை எல்லாம் நாம செய்யணும்ல. இதெல்லாம் நீங்க எனக்கு பண்ண வேண்டியது. இப்ப நான் அவனுக்கு பண்றேன். கேவலமா இருக்கத வைங்க. டேய், அப்படியே என்ன டென்ஷனா இருக்கீங்க? பின்னடா, தாமரைக்கு சின்ன வயசுல இருந்து நான் தான் மரமாமன். என் அத்தை மாமன் என்னைக்காவது எனக்கு மரியாதை கொடுத்து ஒரு விருந்து வச்சு சாப்பிடுங்க மாப்பிள்ள, உடம்பு நல்லா பாத்துங்க மாப்பிள்ள. என் தாமரை உங்களுக்கு தான் மாப்பிள்ள அப்படின்னு எனக்காவது ஒரு நான் சொல்லியிருக்காங்களா? எங்க இருக்கிற பிளடி பக்கர் இதே கனியாமா, அவனெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. ஆடு மாடு கோழி கவுதாலுன்னு உலகத்துல இருக்க அத்தனையும் சமைக்க சொல்றாங்க. இதுல கிட்ட இருந்து நான் தான் கவனிக்கணுமா? சமையல்காரன் அட விடுங்கண்ண, விருந்துன்னு அவங்களுக்கு மட்டும்தானா? நமக்கு மிச்சமதி ஏதாவது இருக்கும்ல? என்னமாமா, இங்க என்ன பண்றீங்க? அந்த இதே கணிக்காக தான் மாப்பிள காத்துட்டு இருக்கேன். நீங்களுமா? எப்ப வரானாமா? அதுக்கு தான் நம்ம சாமியார் மாமா வெளியில நிப்பாடி இருக்கேன். என்ன மாமா வந்துட்டானா? இல்லப்பா, ஒரு கார் மட்டும் வருது, அதுல அஞ்சு பேர் இருக்காங்க. அதுல கனி இருக்கானா? அதுல கனி இல்லப்பா. எப்பா ரெண்டாவது கார் வருது, அதுல அஞ்சு பேர் இருக்கா, அதுல கனி இருக்கா? கனி இருக்கா? வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. தல துண்டா? ஆமா, தல துண்டா, கழுத்து துண்டா, குடல துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு? எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. சாமி, கூட எத்தனை பேர் வராங்க? கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டான சாதாரண மனுஷன். அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாடா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா. ஐயோ ஐயோ, லாரில 100 பேர் வர்றாங்களேயா? 100 பேர் வர்றாங்களா? என்னது எக்ஸ்ட்ரா ஒரு லாரி, அதுல 100 பேரா? படையே வந்தாலும் தடையே இல்லாம நான் முடிச்சு குடுக்குறேன் மாமா. எப்படி மாப்ள? தண்ணிய கொஞ்சம் சேர்த்து ஊத்துனா சரியா வருது. அப்படின்ற சமாளிப்போம் மாமா. ஊத்தி 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 ஊத்துவோம். யோ, என்னயா லாரி, ஊரே வந்தா நான் சமாளிப்பையா? யோ யோ, ஊரே தயா வருது, ஊரே தயா வருது. சொன்னீங்க முடியாது. ஐயோ தம்பி, இந்த மருந்து சாப்பிட்டா உள்ள இருக்கிற கருவுக்கு மட்டும் இல்ல, தாமரை உசுருக்கு ஆபத்து. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. உங்க அண்ணன் உயிரோட இருந்திருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? எங்க அண்ணன் உயிரோட இருந்திருந்தாருனா இவளுக்கு தாலி கட்ட மறுநிமிஷமே அந்த இதய கனியை இவளையும் சேர்த்து கொண்டிருப்போம். உங்க மக ஆசைப்பட்டவனோட சேர்த்து வைக்கிறதுக்காக குலசாமி கோவிலுக்கு அந்த இதய கனியை வர சொன்னோம். போறதுக்காக தான் தனியா வர சொன்னோம். கடைசியில் அந்த கிளியர் கண்ணுக்கு வந்து எங்க அண்ணனை போட்டு அந்த கனியை காப்பாத்தி போயிட்டானுங்க. அட பாவீங்களா. நிறுத்து, இப்ப என்ன சொல்ல போற? இதய கனி நல்லவன்,
நான் கெட்டவனு சொல்ல வரியா? அதுதான் உண்மை. பார், அந்த இதே கிணையும் வாரிசையும் என் கையால் அழிப்பேன். அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவனை அழிப்பேன். குறுக்க இந்த கௌசி கொண்டோம். டேய் செங்கோடா, கயம்பு புடிங்கடா கையா. கேக்குடா, என் கைய புடிக்கிறீங்க? கழுதுக்கு பேர் கௌசி. என்னடா வயல ஊத்துனீங்க? கர்ப்பம் கலைக்கிற மருந்து. அடப்பாவிகளா, இது எதுக்குடா ஏன் வாயில ஊத்துறீங்க? நான் என்ன கர்ப்பமா வர்றேன்? ஐயோ, பக்தா கலக்குதா, வருதா, வந்துருதா, வந்துருச்சுடா, வந்துருச்சுடா, வெளியில போய் போ. ஐயோ, வந்துருச்சுடா. செங்கோடா, தாமரா, இங்க வா. தம்பி வேண்டாம். சபாஸ் சபாஸ் மாமா, சபாஸ். மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாமாப்ல. இத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்படுத்தினா எப்படி குடிக்கும் தாமரா? குடுங்க அப்படி. இவன் வேற. நாம இங்கிலீஷ் மருந்தா மாமா? ஆமாடா. டேய் மடையா, ஏண்டா போட்டா? மாமா, இங்கிலீஷ் மருந்துல ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், வேலை நடக்காது. இத பாருங்க, நாட்டு மருந்து, வீரியம் ஜாஸ்தி. உடனே வேலை செய்யுமா? உடனே வேலை செய்யுமா? தாமரா, தாமரா, மாமாவுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. நீயா குடிச்சா சந்தோஷம்? இந்த மாமாவை கோவத்த கலப்பண்ணு. சரிங்க மாமா, குடுத்துறேன். தாமரா வாய தொர, தாமரா வாய தொர. அடே செங்கோடா, கையோ புடிங்கோடா. அட பாவி, இப்படி பண்ணிட்டேடா. தெரியாது மாமா. நீ இந்தி பட ஸ்டைல சபாஸ்னு கை தட்டிட்டு வந்தது தாமரைக்கு சத்து மருந்து குடுக்கதான். என்ன எல்லாம் மாமா, எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி, டே செங்கோடா, எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க மாமா. மாமா, உங்க பிரச்சனை நான் அதிகம் வைக்கிறேன், சொல்லுங்க மாமா. பிளீஸ், பிளீஸ், கேட்க வேண்டியது பிரச்சனை இல்ல மாப்ள. மாக்கா ஒன்னா வந்து சுண்ணம் படிச்சிடும். இன்னும் எந்திரிக்க நாலு நாள் ஆகும். கிளியூர் புலியூர் வாழ் மக்களே, நம் இரு ஊரின் நட்புறவை வளர்க்கும் பொருட்டு இந்த மாபெரும் கபாடி போட்டியை கிளியூரின் நாயகனும் புலியூரின் மருமகனுமாகிய நம் தானை தலைவன் தன்மான சிங்கம் இதே கணியின் தலைமையில் நடத்தப்படுகிறது என்பதை ஆண்புடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படா கிளியூர் காரண கூட புலியூருக்குள்ள கபடி ஆடவில்லாம்? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏய், ஏன் நடத்த கூடாதே? எங்க அப்பள இருக்கும்போது இதே கணி தலைமையில எப்படா நடத்துவீங்க? மீறி நடத்தினா என்ன பண்ணுவீங்க? ரத்தார் ஓடும்டா. ரவுண்டர் எங்க எவனு காலு காலு நடத்தி பாறா. நீ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதா இருந்தாலும் பேசி தீத்துக்கோ. இருங்க, ஏன் மேட்ச் நடத்த கூடாது? நடத்த கூடாது, நடத்த விட மாட்டோம். நான் ஊரை ஒன்னு சேர்க்கலாம்னு மேட்ச் வச்சா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எங்க ஊர்ல தான் கபடி போட்டு நடத்த விட மாட்டோம். ஐயா, அப்ப கண்டிப்பா நடத்த விட மாட்டீங்க. முடியாது, முடியாது, முடியாது. நடத்த விட மாட்டோங்கிற அப்புறம் எப்படி நடத்துவ? எப்படி நடத்துவ? எப்படி நடத்துவ? நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக மேட்ச் நடத்த போறீங்க, அதை நாங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மேட்ச் நிறுத்த பார்த்தா நீங்க நடத்துக்க தப்பி நாங்க சப்போர்ட் பண்றோம். இது கோயில் வாசல் நடக்கிற மேட்ச். மேட்ச நிறுத்தினோம்னா தெய்வ குத்தம் ஏற்பட்டு மழை தண்ணி பெய்யாம இந்த ஊர் பஞ்சகாடா போயிரும். யோ சாமி, கபடி போட்டிக்கு மழை தண்ணிக்கு என்ன சம்மந்தம்? யோ, சம்மந்தம் இருக்கியா? சம்மந்தம் இருக்கியா? மகனே கேவரும் செல்லம், அப்பா பூங்காவனத்துடைய நிலைமைய பாடுறா. யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ. எப்ப பார்த்தாலும் காலி, எல்லாத்துலயும் காலி.
பண்ணுவோம்.